வணக்கம் அனைத்து டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் இனிய வணக்கம் இன்றைய இந்த ஆன்மா சந்திப்பு நிகழ்ச்சியில் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை டிஎம்எஸ் ஐயாட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னன்னு சொல்லியிருந்தேன் நம்ம சிங்கப்பூர் திராவிட ஐயா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தாயின் தகப்பனையும் இன்னைக்கு கூட்டுவாங்க அப்படின்னு ஆமாம் ஏன்னா அவங்களுடைய ஆன்மத்தை நான் கொஞ்சம் பேசணும் பேசி சில விஷயங்களை அவங்க பகிர்ந்து கிடணும்னு நினச்சேன் ஆமாம் இன்றைய ஆன்மா சந்திப்பில் நமது மதிப்புக்குரிய மலேசியா சிங்கப்பூர் டிஎம்எஸ் ஃபேன் ஒருங்கிணைப்பாளர் திரு சிங்கப்பூர் திராவிட செல்வன் ஐயா அவர்கள் அவர்களினுடைய பெற்றோர்களை நாம் சந்திக்கலாம் ஓகே நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் ஐயா வணக்கம் யா வாங்கையா வாங்கையா அம்மா வாங்கம்மா வணக்கம்மா திராவிட செல்வனை பெற்றெடுத்த தாய் தகப்பன் இருவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி உங்களை வணங்குகிறேன் எங்களுக்கு ஆசை கூறுங்கள் லையா ரைட்டியா உட்காருங்கய்யா வாங்க அம்மா அதாவது இந்த ஒரு பிள்ளையை பெற்றா அந்த பிள்ளை வந்து பேர் வாங்கி கொடுக்கும்போது தான் அந்த தாய் தகப்பனுக்கு அது சந்தோஷம் ஆமா அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய நீங்க பெற்றிருக்கீங்க ஆமா அது நம்ம திராவிட ஐயா தான் ஆமா அதை பத்தி அவரை பத்தி சில அவரை செய்து கொண்டிருக்கிற நல்ல சேவைகள் ஆமா அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொடலும் அப்படின்னு சொல்லி நான் ஐயா டிஎம்எஸ் ஐயாட்டை சொல்லியிருந்தேன் அவங்க ரைட்டப்பா நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னாங்க அந்த அழைப்பின் பேர்ல நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா இப்போ நம்ம சிங்கப்பூர் ஐயாவுடைய சிங்கப்பூர் திராவிட செல்வன் ஐயாவுடைய என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் உங்களுடைய ஆன்மாக்கள் உங்கள் இருவருடைய ஆன்மாக்கள் உங்கள் பிள்ளைகளை எப்பவும் சுற்றிக்கிட்டே தானே இருக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் ஆமாம் திராவிட செல்வனுக்கு மட்டுமல்ல ஆமாம் அவருடைய சகோதரருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அது அது அந்த ஆசிகள் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டா ஐயா வந்து டிஎம்எஸ் அவங்களுடைய பாடல்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த விருப்பங்கள் இருந்திருக்கு அதை பல முறை எல்லாம் பகிர்ந்திருக்காரு ஆனால் ஒரு தனியாக ஒரு தளத்தை ஒன்று ஏற்படுத்தி அதில் டிஎம்எஸ் ரசிகர்களை ஒன்றிணைந்து ஐயாவின் பாடல்களை அவரை பற்றிய செய்திகளை அவர் பணியாற்றிய விதத்தை அவ்வளத்தையும் ஒவ்வொரு ரசிகர்கள் சொல்றதையும் அதை பதிவாக போட்டு பாடலையும் போட்டு அவர் பண்ணிட்டு வர்ற அந்த விஷயங்கள் வந்து எல்லா ரசிகர்களாலும் செய்வாங்க செய்ய முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் இப்ப நல்லா டிஎம்எஸ் ரசிகர் தான் நான் கூட அந்த தளத்தில் இருக்கேன் என்னை போல நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அதெல்லாம் ஐயா திராவிட செல்வன் மாதிரி நிறைய பேர் ரொம்ப தீவிரமா உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு தளத்தை ஏற்படுத்தி தனது ஒவ்வொரு நாள்லையும் அவர் தூங்கிறது வந்து எனக்கு என்னமோ ஒரு நாலு மணி நேரம் தூங்குவாரான்னு கூட எனக்கு தெரியல ஆமா பகலில் வேணா ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் அந்த சாப்பாட்டுக்கு மேலே கொஞ்சம் ஓய்வு எடுப்பார்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் எப்படி கேட்டீங்கன்னா அவர் ரெகுலராக அவருக்கு டைமை கரெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பார் மிட் நைட்டில் கூட இப்போ நான் இந்தியாவில் இருக்கிறோம் அவர் சிங்கப்பூரில் இருக்கார் இப்போ நாங்கள் இங்கே ஆறு மணிக்கு ஒரு பதிவை போடுறோன்னு சொன்னால் அங்கே ஒரு ரெண்டரை மணி நேரம் அட்வான்ஸ் கடந்து போயிடுது அப்போ அங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டரை மணி இருக்கும் நாங்க எட்டரை மணிக்கு போட்டா அது பத்திரம் பதினோரு மணிக்கு அங்க போகுது பத்து மணிக்கு போடுறது பன்னெண்டரைக்கு போகுது ஆனா இவர் அந்த டைம்லையும் அது வரக்கூடிய அந்த செய்திகளை உடனே அதில் பதிவு போடுறாரு அப்ப இவர் தூங்குறதுக்கு எப்போ தூங்குறாரு எப்போ எந்திக்காரு அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலை சில பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்ல ரெண்டரை மணி பதிவுகள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆமா எங்கள் தளத்தில் உள்ள ஒரு ரசிகர் ஒருத்தர் இருக்காரு டிஎம்எஸ் ரசிகர் அவர் வந்து எம்ஜிஆர் பாடல்கள் சிவாஜி பாடல்களுக்கெல்லாம் வாயசிச்சு அவர் ஆக்டிங் பண்ணுவார் ஆமாம் அவர் பேர் வந்து மணின்னு சொல்லுவாங்க நாமக்கல் மணி ஆமா அவரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு ஏன்னா அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து போடும்போது அதை கூட அவர் உடனே இதில் டிஸ்பிளே பண்றாரு அந்த தளத்தில் அப்போ இது அப்போ அதை பாத்தீங்கன்னா ரெண்டே முக்காலுக்கு வருது ரெண்டரைக்கு வருது ஆ மிட் நைட்டில் அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்ன இந்த மனுஷன் இவ்வளவு ஒரு பிரியம் ஐயா மேலே ஆமா அப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை நீங்க பெற்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆமா நீங்க ரெண்டு பேருமே பெருமைப்பட்டு கொள்ளலாம் ஒரு தன்னலம் இல்லாத அதனால அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தி ஆ ஆமாம் அது மட்டும்தான் வேற பணம் பொருள் அதனால ஒரு வருமானமோ எதுவுமே அவருக்கு இல்லை இருந்தாலும் அது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறணும் அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை வர சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லை அவர்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு ஆமாம் நானும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கேன் இந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் ரெண்டரும் பேசுவோம் ஃபோனில் பேசும்போது அப்படியே இந்த தாயை பற்றி நினைக்கும்போது உங்களை பற்றி அவர் ரொம்ப சொல்லி சங்கடப்படுவார் சங்கடப்படுறதுன்னா எங்கள் அம்மாவை நான் கொஞ்சம் அந்த இளம் வயதில் அதாவது அவர் திருமணமான அந்த புதல்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எங்கள் அம்மா வந்து ஏதாவது சத்தம் சொன்னால் சத்தம் போடுவாங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க நான் தப்பு பண்ணாலும் சத்தம் போடுவாங்க சாதாரணமாக ஏதாவது சொன்னா கூட சத்தம் போடுவாங்க அது என்னன்னு எனக்கு தெரில அதேமாதிரி அவருடைய சம்சாரம் அவர் மனைவி வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் அதை கூட அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு சத்தம் போடுவாங்க நான் கூட நீங்கள் என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க ஏன்ம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்கள் அம்மாவை நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் பொதுவான வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எல்லா குடும்பங்களையும் இது நடக்கக்கூடியது இது ஒன்றும் திராவிட செல்வன் ஐயா குடும்பத்தில் மட்டும் இல்லை ஆமா சரி அதுக்கெல்லாம் காரணம் என்ன அதை யோசிக்கும்போது தாய்மைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தன்னை பத்து மாசம் சுமந்து அதை அப்படி படுக்க முடியாம இப்படி படுக்க முடியாம ஒவ்வொரு முறையும் எதிரிச்சு உட்காந்து தான் திரும்பி படுக்க முடியும் ஏன்னா அவ்வளவு பத்திரமா அந்த குழந்தையை எடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறது தானே தாய் உள்ளம் ஆமாம் அதே மாதிரி என்ன தல பிரசவம் இந்த மாதிரி எல்லாம் சாதா பிரசவத்துல கூட இரண்டாவது மூணாவது பிரசவத்துல கூட பெண்களுக்கு வாந்தி இருக்கக்கூடிய சில பெண்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவ்வளவு வாந்தி எடுத்தோம் வீட்டு வேலையும் பார்த்து அந்த அம்மாவும் சாப்பிட்டுட்டு ஏன்னா அந்த உள்ள உள்ள குழந்தைக்கு உணவு பொழுமே தன் ரத்தத்தை உணவா கொடுக்குது கரெக்ட் நம்ம ரத்தம் ஊர்றதுக்கு அவங்க சாப்பிடணும் இல்லை அவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்த தாய் ஆமா அது தகப்பனை விட தாய்க்கு எப்பவுமே பிள்ளைகள் மேலே அது பாசம் இருக்கும் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி அத்தனை பிள்ளைகள் மேலே இருக்கும் அதில் வந்து சந்தேகமே கிடையாது அந்த பாசத்தின் விளைவால் சில நேரத்தில் கோவப்படுறது தான் ஆமா ஆனால் அதை இளம் வயதில் உள்ள நம்ம இப்போ என்னையே எடுத்துக்கிட்டாலும் நான் கூட அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா வட்டெல்லாம் சண்டைக்கு போயிருக்கேன் ஆமாம் என் வீட்டுக்காரி ஏதோ சொன்னாலும் சரி என் பிள்ளைகளை ஏதாவது சொன்னாலும் சரி என்னம்மா நீ சும்மா போட்டு எல்லாம் இது பண்ணுற அப்படின்லாம் நான் சத்தம் போட்டிருப்பேன் ஆனால் இன்னைக்கு நான் என் பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை நான் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது ஆமாம் அப்போ நம்ம இன்னைக்கு பாசமா இருக்கிற மாதிரி அன்னைக்கும் அந்த அம்மா பாசமா தானே இருந்திருப்பாங்க அதுதானே உண்மை அம்மா எல்லாம் நன்மைக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கும் ஒரு வயசு தாண்டினதுக்கு அப்புறம் அதாவது பேராம்பேத்திகள் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து இப்போ திராவிட செல்வன் ஐயாவுக்கு நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணி அம்மாவட்ட கோவப்பட்டோமோ அப்படின்லாம் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆமாம்மா ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கடைசி காலங்களில் நீ அவங்கிட்ட நல்லா பேசியிருக்கீங்க அப்போ அவங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி திராவிடர் செல்வா நான் உன்னை சண்டை போட்டது சத்தம் போட்டதுலாம் மனசில் நினைக்காதடா அம்மா வந்து ஒரு ஆத்திரத்தில் சொல்லிட்டேன்னு அப்புறம் ஐயாவும் உங்க கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்லாம் சொல்லவும் அதே மாதிரி உங்க நம்ம திராவிட செல்வன் ஐயா அப்பா அவங்க தம்பி நீ ஒண்ணும் வருத்தப்படாதடா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு அவங்க அது இப்படிதான சொல்லுவாங்க நீ அதை பத்தி பெருசு படுத்தாத அப்படின்னு நீங்க ஆறுதல் சொன்னது இதெல்லாம் அவரு எங்க கிட்ட என் கிட்ட எல்லாம் பகிர்ந்து இருக்காரு ஆமா அப்போ நானும் சொல்லுவேன் இது எல்லா இடத்துலயும் உள்ளது தானையா தொப்புள் குடி உறவு சும்மா ஐயா என்ன அம்மா நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சதுல பிள்ளைக்கு ஒண்ணுன்னு சொன்னா அந்த தாயின் உள்ளம் ரொம்பவும் பதறும் அது எல்லா தாய்மாருக்கும் உள்ளது ஆமா அதே போல அந்த தான் பெற்ற பிள்ளைய அன்பை பங்கு போட இன்னொரு பெண் வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அது ஏன் ஆகுதுன்னா அபரி அபரிமிதமான அந்த அன்புடைய வெளிப்பாடு தான் அது ஆமா அதுதானே தவிர மற்றபடி எந்த தாய் தகுப்புன்னு தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தானே திருமணமே பண்ணி வைக்காங்க ஆ பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி செலவு செஞ்சு அவ்வளவும் செஞ்சு கொடுக்கறது தாய் தகுப்பன் தான் அப்படி இருக்கும்போது எந்த தாய் தகுப்பனாவது அப்படி மனசார சொல்லிடுவாங்களா அது கோழி மிதிச்சு குஞ்சு சேதமாகுமா அப்படிங்கிற பழமொழி சும்மா ஒன்றும் சொல்லி வைக்கலையே அப்படிலாம் நான் நானும் அவர்கிட்ட சொல்லுவேன் பேசுவேன் ஆனா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்புறம் தான் சொன்னேன் ஐயா நீங்க வந்து அப்படி நினைக்காதீங்க அவங்களுடைய ஆசி உங்களுக்கு இருக்கிறதுனால தான் அருளும் ஆசியும் உங்களுடன் இருப்பதனால் உங்களுக்கு இன்னைக்கு நீங்க நல்ல நல்லபடியா உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கட்டி கொடுத்து அதனுடைய அதனுடைய கிளைகள் உங்களை காயாகி கனியாகி வருது அப்ப அவங்க கூடலாம் இருந்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நல்ல ஒரு சேவை செய்கிறீங்க ஐயாவுடைய புகழை பரப்புறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அவ்வளோத்தையும் செய்கிறீங்க அம்மா அதில் எத்தனை வருட நீங்க ஒவ்வொருத்தையும் ஃபோன் பண்ணிலாம் பேசுவீங்க ஆமாம்மா இவர் இந்த தளத்துக்காக ஏதாவது ஒரு வாழ்த்து செய்தியை போடலன்னா இவர் போன் அவங்க அவங்ககிட்ட சொல்லி உடனே சொல்லுவார் உடனே அவங்க போட்டு விடுறாங்க ஆமாம் அதே நேரத்தில் உங்க மகன் இருக்காருலம்மா திராவிட செல்வன் ஐயா அவர் வந்து ஒரு நேர்மையான ஆள் மனசுல பட்டதை சொல்லிவிடுவாரு அவர் கொஞ்சம் கோபக்காரு தான் கோபம் இருக்கிற இடத்தில் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களை மாதிரினே வைங்களேன் இப்படி உங்க பிள்ளை உங்க மாதிரி தானே இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும் அது உண்மைதான் அவர் கோபம் கொஞ்சம் படக்கூடிய ஆள் ஆனா உள்ளம் வந்து குழந்தையோட ரொம்ப மெலிச ஆமா ஒரு சாதாரண ஒரு தூக்கத்தை கூட அவரால் தாங்க முடியாது அழுதுடுவார் அம்மா பாட்டை கேடா எழுதுருவாரு அதுக்கு இன்னொன்னு அவருக்கும் அந்த ஒரு பக்குவம் ஏற்பட்டு விட்டது வாழ்க்கையில என்னைக்குமே இந்த காலம் கத்து கொடுக்குறது பாத்தீங்களா கல்வி கத்து கொடுக்குறதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க குரு இருக்காங்க கா காலம் மட்டும்தான் வாழ்க்கையை கத்து கொடுத்தது அதுதான் அவரை இன்னைக்கு அந்த மனச கஷ்டப்படுத்துது ஆமா அப்ப நான் எல்லாம் சொல்லியிருந்தோம் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் இப்ப உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னு கேட்டா ஆமா நீங்க அவர்கிட்ட நல்லாவே பேசிருக்கீங்க கடைசி காலங்கள்ல இருந்தாலும் அவளுக்கு ஒரு உறுத்தல் ஆமா நீங்க அவங்களுடைய அருளையும் ஆசையையும் அவர் திராவிட செல்வன் சாருக்கு இன்னும் அள்ளி வழங்குங்க அவருடைய உடல்நலத்தை நல்லா நீங்க பார்த்துக்கிடுவீங்க ஏன்னா நாங்க சொல்ல வேண்டியதில்லை பிள்ளைகளை பார்க்க தெரியாத பெற்றோரா நீங்க அப்படி இல்லையே ஆ அதனால ரொம்ப சந்தோஷமா நீங்கள் வந்தது இவ்வளவு தூரம் நாங்கள் சொல்றதையும் கேட்டிருக்கீங்க அதே நேரத்தில் என்ன பொறுத்தளவில் திராவிட செல்வன் ஐயா வந்து உண்மையிலே தன்னலம் கருதாத ஒரு தனிப்பிறவி தான் ஆமாம் 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 அதில் சந்தேகமே கிடையாது என்ன எப்போ அவர்களுக்கு நம்ம போன் பண்ணி பேசினாலும் பேசுவாரு அம்மா நாம தான் அவருக்கு தொந்தரவா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு சில நேரம் பேசாம இருந்துருவோம் ஆனா அவர் கூப்பிடுவாரு கரெக்டா ஆஹ் ஒரு பிரச்சனையும் இல்ல நல்ல ஆளு இது வரைக்கும் டிஎம்எஸ் ஐயாவுக்காக அவர் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு அம்மா கை காச செலவு பண்றதுங்கிறது பெரிய விஷயம் அல்ல ஆனா மனசார சில விஷயங்களை செஞ்சு வைக்கிறார் பாத்தீங்களா இதை அவ்வளத்தையும் ஆவணப்படுத்தி வைக்கிறார் ஆவணம் என்றால் பத்திரப்படுத்துகிறது இத இன்னும் பத்து வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் கழிக்கும் இந்த டெக்னாலஜி இருக்கிற வரைக்கும் இவர் சேகரித்து வைத்திருக்கிற அந்த பாடல்கள் வீடியோக்கள் அந்த பேட்டிகள் எடுத்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் பேர அவன் பேரனுக்கு பேரன் பேத்திக்கு பேத்தி அவங்க வந்தா கூட தெரிஞ்சிடும் ஆகா நம்ம ஆண்டு ஒருத்தர் முன்னூறுல ஒருத்தர் இந்த திராவிட செல்வன் நம்ம எங்க எங்க தாத்தாவோட தாத்தாவா அப்படின்னு அவன் சொல்லலாம் இல்ல அவள் சொல்லலாம் அப்படி பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு யூடியூப் அப்படிங்கிற ஒரு இதுல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் யாருக்கு தோணும் ஆஹ் அந்த வகையில டிஎம்எஸ் ஐயாவுடைய ஆசியும் அருளும் ஐயா திராவிட செல்வனுக்கு இருக்கு உங்களுடைய இது பிறந்ததிலிருந்தே இருக்குத்தாங்கிறது இனியும் இருக்கும் ஆமா அதனால அவருக்கு ஒரு நல்ல மனசாந்தியை கொடுங்க அதை அவருக்கு நீங்க தான் உணர்த்தணும் இப்ப நாங்க சொல்றதெல்லாம் இல்லை இந்த காலம் கத்து கொடுக்குங்கிறது காலம்ங்கிறது யாரு நம்ம முன்னோர்கள் தானே நம்ம செய்த நன்மைகள் தீமைகள் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய தானே அவரை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்தாம அவர் மனசு சந்தோஷமா இருந்து நோய் நொடி இல்லாம பல்லாண்டு காலம் அவரு அவர் குடும்பத்தாரோட அவங்க பேத்திகளோட மக்களோட நல்லபடியா இருக்கிறதுக்கு உங்க ஆசையும் அருளையும் கொடுங்கள் ஐயா டிஎம்எஸ் ஐயா உங்களையும் ஐயா சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஐயா ஆமா ரொம்ப சந்தோஷம் அம்மா ஐயா நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த இவ்வளோ விஷயங்களை நம்ம உங்ககிட்ட பேசினதை பொறுமையா கேட்டுட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இத உங்க மகனுக்கு நான் இன்னைக்கு போட்டு விட்டுருவேன் அவரு அதை இதை பத்திரப்படுத்தணும்னு வச்சு சொல்ல நினைப்பாரு கண்டிப்பா ஆமா ஆமா அவருக்கு தெரியாது இது நாங்க பேசுனதை தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன் ரொம்ப நன்றி அம்மா இப்படி ஒரு பையன் எங்களுக்காக நீங்க பெத்து கொடுத்ததுல உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் தலை வணங்கி உங்களை வாழ்த்துக்கிறோம் அம்மா ஐயா ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றியா டிஎம்எஸ் ஐயா நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் ஐயா தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ இருந்து மகாவிஷ்ணு நன்றி நன்றி நன்றி